ஹாய், இன்றைக்கி ரெண்டாவது நாள் தோட்டம் கிளீனிங்கில் பாதியோடு நின்று இருக்கு. வெங்காயம் நட்டு வச்சுருக்கோம். கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் போன வாட்டி வாங்கிட்டு அப்படியே இதை பாருங்கள். கட்டா சிவா இவன் வச்சுட்டு காமெடியெல்லாம் பண்ணிட்டுருக்கான். இந்த மாதிரி சொத்த சொத்தையாக போகிறதெல்லாம் நட்டு வச்சு நல்லா வந்திருக்கு. அதனால் மீதி இன்னும் நிறைய இருக்குது, எல்லாத்தையும் நட்டு வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கிராமத்து தமிழச்சி சேனல் பார்க்குறவங்க பார்க்காதவங்க எல்லாருக்கும் காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ டிராக்டர் ஓட்டுறாங்க. ஷேடோ ஷேடோ வருது. பேர் என்னடா என்னடா ஓட்டுறது? அது பேர் சொல்கிறீங்க? அது ஓட்டி விடுறாங்க. நமக்கு இந்த பாஷெல்லாம் கொஞ்ச நாள் ஆகும் கற்றுக்கிறதுக்கு, இவங்க பாஷெல்லாம். அது ஓட்டி விட்டுட்டு நாற்று விட போகிறோம். நாற்று என்ன விட போகிறோம் அப்படின்னா குண்டரிசி. சரிங்களா? ரொம்ப நல்லா ரேட்டு போகும்னு சொன்னாங்க. எல்லாம் நம்ம தான் செய்ய போகிறோம் விவசாயம். இந்த முறை நான் ஒரு பெண்மணியாக இருந்து இந்த பயிர் வைக்கிறதெல்லாம் இறங்கிருங்க. எல்லோரும் எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். வாழ்த்துக்கள் வேண்டாம், ப்ளஸ் பண்ணுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரிங்களா? இவனை வித வைப்பான், அப்புறம் தேடுவான், அதுக்கப்புறம் தண்ணி ஊற்ற மறந்துடுவான். இன்றைக்கி இவன் பாருங்கள் எப்படி ஒரு போஸ்டில் வந்திருக்கான்னு. யாராவது சினிஃபீல்டுக்காரங்க இந்த யூடியூபை பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. வில்லன் கேரக்டருக்கு ஜோக்கர் வில்லன் எல்லாம் நல்லா செய்வான். வில்லன் வேஸ்ட், அவன் ஜோக்கர் தான் நல்லா செய்வான். என்ன சிவா, ஆ வாடா, என்னடா பண்ணுற வெங்காயத்தில், என்னடா பண்ணிகிட்ருக்கேன். கை வந்து நாளைக்கு போகிறோம்ல சிவா, பட்டியந்தில் போய் நாங்கள் மருந்து குடிக்கலாம் முடிவு பண்ணிட்டோம். நேற்று கொஞ்சம் வேலை பார்த்தேன், செம்ம வலி வலிக்குதுங்க, தாங்க முடியல எனக்கு. அப்படியே அழுகலிகா வருது. அப்படியும் கொஞ்சம் அழுதுட்டேன்னா தேம்பி தேம்பி அழுதேன். வீட்டில் உள்ளே போய் பெட்ரூமில் உட்காந்து ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி. அப்புறம் சின்ன பொண்ணு நான் அழுதை பார்த்துட்டு, என் பொண்ணு சின்ன பொண்ணெல்லாம் இல்லை, அது அது ஒன்று தான். அந்த பொண்ணு பாவம் பார்த்துட்டு அழாதம்மா நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறேன், வாமா மெட்ராஸ் போகலாம் அப்படிங்கிது. இன்னைக்கு நாளைக்கு பட்டியந்தலில் போய் பச்சளை மருந்து குடிச்சே பார்க்க போகிறோம். என்ன டாக்டர் வந்து பச்சளை மருந்து எடுக்கக்கூடாது சொல்லியிருக்காரு, குடிக்கக்கூடாது. பச்சளை அந்த மருந்து குடித்தா கிட்னிக்கு ரொம்ப எஃபெக்ட் ஆகிடும்னு சொன்னார். அட்டை எஃபெக்டோ கிஃபெக்டோ குடிச்சிருவோன்ட்டு முடிவு பண்ணிட்டேன். அது உள்ளுக்குள்ளே போச்சுன்னா தான் அந்த நரம்பு ஜவ்வு எல்லாம் கூடுமா, ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படி தான் போனால் போகிறது. ஏற்கனவே என்னோடய சர்வீஸ் யூனிஃபார்ம் போட்டுட்டு அங்கே போய் பண்ண முடியலையேன்னு ஒரு ஏக்கம். எப்போ இந்த கொரோனா போகும், எப்படா அந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் ஆசைப்பட்டு போட்டது போயிடுதே அப்படின்னு நினைக்கிறேன். நட ஆரம்பிச்சிட்டான் சிவா. டிராக்டர் ஓட்டுறாங்க, டிராக்டர். இன்னைக்கு சமையல் போட போகிறோம். இறங்கியாச்சு. இந்த வரத்துல எல்லாம் நடந்து கலக்கம் இல்லை. எங்கள் வீட்டுக்கார வில்லன் கெட்டப்பில் இருக்கிறார், ஸோ அவரை வீடியோ காட்ட மாட்டேன். கீழே ஷார்ட்ஸ் மட்டும் போட்டு நிற்கிறார், அதனால் நோ வீடியோ. இல்லை 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 இல்லை, தொப்பெல்லாம் வந்துருச்சு. இவர் தான் உழைப்பாளியா, தலைப்பா கட்டிக்கிட்டு டிராக்டர் ஓட்டுறாரு. எங்கள் கிணத்துல நிறைய மீன் இருக்கு, குட்டி குட்டியா ரெண்டு மீனாக இருக்கும். அதனால தண்ணி விட்டதும் அப்படியே ஃபுல்லாக கொக்குங்க நிறைய வராங்க பார்த்தீங்களா. உடனே கொக்கெல்லாம் வருது, போர்ஸ் எல்லாம் நல்லா அப்படி வருது. புதினா ரெண்டு இரண்டு குச்சி வச்சு எல்லாம் வந்துருக்கு. மிளகா நாற்று இதில் சாம்பல் போட்டால் தான் நல்லாகுது, அதை நான் நல்லா தெரிஞ்சுட்டேன். மெட்ராஸில் வந்து மாடி தோட்டம், மாடியில் வச்சுருக்கேன், அதனால் எனக்கு பூச்சரிக்கிறது இதெல்லாம் இல்லை.
ஓகே இப்போ வந்து திருப்பி மீதி பேலன்ஸ் எல்லாம் அவன் வெங்காயம் நட்டுட்டானா, திருப்பி இதை ஃபுல்லாக நாங்கள் வெங்காயம் நட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ காட்டுறோம். இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. ஓகே பாய். உருளைக்கிழங்கு நடுறதுக்கு ஒரு கோழி புதைக்கிற அளவுக்கு அகலத்தை ஏற்படுறான், ஒரு குழியை தோன்றான்னா. அப்படி இல்லைம்மா, குழி எடுமா, குழி எடுக்க சொல்றீங்க, ஒரு குழி மட்டும் எடுமா. ஏமா இவ்வளோ அகலமா ஒரு கோழியை நம்ம செத்து போனால் நோய் வந்த கோழியை புதைக்கிற மாதிரி பண்ணுறேன். அவ்வளோதான், அவ்வளோதான் மேட்ரு முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், கையில் எடுத்துக்கோ போதும். அவன் ரெண்டு நாள் புதைச்சதுக்கே பாருங்க, நல்லா செடி முளைச்சிருக்கு. இன்னும் அதில் செம்மண் கொட்டு, நல்லா நம்ம செம்மண் கொட்டு, நம்ம நல்ல பயிர் அப்படியே எல்லாம் தள்ளி கொட்டிடும், எல்லாமே கொட்டிடணும். அது ஃபுல்லாக செம்மண் போட்டு அமுக்கிட்டு அதுக்குள்ளே புதைச்சா இன்னும் நல்லா வரும். இதெல்லாம் நான் டியூஷன் போய் எடுத்து கற்றுக்கல, நம்மளா பார்த்து கற்றுக்க வேண்டியதான். இவனுங்களெல்லாம் கிராமத்துக்காரன்றாங்க, இதுங்களுக்கே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஓகேவா, இப்போ நடு, உன் கையாலேயே நடு, இவன் கொஞ்சம் ராசிக்கார பையாலே நடு, தள்ளி தள்ளி நடு, அங்கே ஒன்று இங்கே ஒன்று நடு, ரெண்டும் ஒன்றா வைக்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சம் குழி. ஆ ஓகே, இப்போ வை. ஆ செம்மண் போட்டு முடுங்க 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 முடுங்க, அவ்வளோதான். இப்போது அதை தள்ளி வை. இல்லை 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 இல்லை, ஒரு அடிக்கு இடவில் விட்டு அங்கே நடு, அது செடி ஃப்ரீயாக வரணும். அந்த பக்கம் அது குழி இல்லம்மா, இப்ப இதை தோண்ட மாதிரி தோண்டு. இந்த குழி இருந்தா இருந்துட்டு போகட்டும், நமக்கு இது அடையாளமா இருக்கட்டும். ஒரு கிடவரில் ஒரு குத்தி, இதே மாதிரி ஒரு சின்ன பள்ளம் எடுத்து மூடு. இது ஏற்கனவே ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டேன்டா, அதான் முளை கட்டிடுச்சு. ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சேன், நல்லா கூலிங் ஏறிச்சுனா சீக்கிரம் முளை கட்டணும். இதுலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் கூட இல்லை, இன்னும் நம்ம தள்ளி வைக்கணும். இருந்தாலும் விடு. இந்தா இதை வழி, அதில் செம்மண் போடு, அதை இந்த செம்மண் எடுத்து அதுக்குள்ளே போட்டுக்கோ. சிவாவை யார் யாருக்கு பிடிக்குமோ எல்லாரும் ஒரு லைக்ஸ் போடுங்க இந்த வீடியோவுக்குன்னு சொல்லுவாங்க. உழைப்பாளி பிள்ளை, இப்போ போய் ஆடு மேய்க்கணும். எங்கள் அத்தா ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தான்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் குழி போட்டு உள்ளே தள்ளி விடு, கொஞ்சம் குழி போட்டு, அவ்வளோதான். உள்ளவே உருளைக்கிழங்கு. இப்போ நல்லா அந்த மண் களிமண் நம்ம மண்ணுன்னு தள்ளி விடு, அப்படி மேலோட்ட வச்சா வராது, நல்லா உள்ளே மூடிடணும். இல்லை நீ இன்னும் கொஞ்சம் குழி வச்சு அது உருளைக்கிழங்கு உள்ளே அழுத்தணும், அது கம்மி நீ வச்சது. அதுக்கு தான் நான் கிடப்பறல ஒரு குத்து குத்து பண்ணுறேன், அப்படியே குத்து குத்து உள்ள நல்லா வரக்கு. வெரி குட், அவ்வளோதான். இப்போ இது போதும், அந்த குழி போதும். எடுத்துட்டு இப்போ அதுக்குள்ளே வெய், உருளைக்கிழங்கு செம்மண் தான் மெயின். வெரி குட், அவ்வளோதான். வச்சுட்டு இப்போ மூடிடு, அந்த செம்மண் மண் கலந்துருக்குல்ல அதை மூடு, அதை போட்டு மூடு மூடு, அவ்வளோதான் போட்டு மூடு. வெரி குட், போட்டாச்சு, வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறேன். இது வந்து இந்த பச்சை கலரில் ஒரு பூ பூக்கும், அது என்ன பூனே சொல்ல மாட்டேங்கிறாங்க, நானும் கண்டுபிடிக்கல, மறந்தே போச்சு. அது என்ன பூடா சொல்லி கொடுத்தான், மகிழம் பூன்னாங்க, அது ஏதோ சொன்னாங்க. ஆனால் பச்சை கலரில் பூக்கும், அது ஏதோ சிவனுக்கு கூட நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது என்ன புரியல எங்களுக்கு, வெள்ளை கசலங்கண்ணி, அது என்ன பூ தெரியல. மாட்டுக்கு இதெல்லாம் தோரையெல்லாம் மாட்டுக்கு போட்டுடலாம், எடுத்துமே போட்டு வரேன். அப்புறம் சாமந்தி பூ செடி பத்திரம், இதோ அதான் சொல்லிட்டு இருக்கேன், இதான் தான். இது சாமந்தி. நம்ம அந்த மிளகாய் செடியை சுற்றி க்ளீன் பண்ணிட்டோம்னா ஃப்ரீயாக அது வளரணும். அப்போ எதுன்னு தெரியும், நீ இதெல்லாம் பார்த்து செய்யாமல் விட்டுட்டுங்க பாரு எப்படி இருக்கு போதா.
இப்போ பாரு, இப்போ அழகாக ரவுண்டாக நம்ம அதில் இங்கே பாரு சிவா, இப்போ இதை ரவுண்டாக சுற்றி பாத்தி கட்டிட்டோம்னா, நான் பிடுங்கிட்டேன் இது சுற்றி இருந்ததெல்லாம், ரவுண்டாக பாத்தி கட்டிட்டோம்னா க்ளீன் ஆயிடுச்சு பார்த்தியா. முத்து பாரு சூப்பராக செதுக்கிட்டான். அங்கே நம்ம எவ்வளோ தக்காளி செடி போட்டோம், எவ்வளோ நிறைய வந்தது எல்லாம் இதோட வளர்ந்து இப்போ பாரு எது தெரியல பிடுங்கி போட்டாச்சு. அதாவது நான் கஷ்டப்படுறேன், நான் கஷ்டப்பட்டு இது வைங்க அது வைங்கன்னு சொல்லி நான் ஆசையாக வைக்கிறேன், சிவா நம்பி தான் வைக்கிறேன், விட்டுடுறான். இதில் நடுவில் எனக்கு கை உடஞ்சி அப்படியே ஆகிப்போச்சு 1.5 மாதமா. இப்போ ஐயோ மறந்துது, இங்கே பாரு இந்த சொடக்கு தக்காளி இந்த விதையை விற்றா 1 கிலோ 1000 ரூபான்னு யூடியூப்பில் போட்டிருக்கான். இப்போ எங்கள் வீட்டு ஃபுல்லாக மல்லிச்செடி தொடர்ந்து இதுதான், இதுவும் இங்கே தான் இருக்குது. பார்ப்போம், எத்தனையுமே மெட்ராஸ் மருந்துகளில் கொடுத்து பார்க்குற காசு எடுத்ததும் 1000 ரூபா கொடுத்தா, 100 ரூபா கொடுத்தான்னா இந்த யூடியூப்பில் ஏமன் சொடக்கு தக்காளி 1000 ரூபா சொன்னானோ அவனுக்கு தேடி தேடி உதைப்பேன். கோவை சரில் ரேஞ்சில் இப்போ பாரு, உண்மை தானே 1000 ரூபா சொன்னா இது எல்லாரும் ஊரே வித்துற மாட்டாங்க. இது 1000 ரூபான்னு யூடியூப்பில் பார்த்தேன் நான். இது பாரு இப்போ தெரியும், முள்ளு குத்துது. முடக்கத்தான் செடி நிறைய வருது, எல்லோரும் முடக்கத்தான் இலைக்கு அவ்வளோ கஷ்டப்படுவோம். இது என்ன செடின்னு தெரியல, ஆனால் எனக்கு ஏதோ இது இந்த பிள்ளையார் கண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த செடியாக என்ன ஒன்றும் தெரியல. இந்த பூ வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக பூக்கும், அது சுற்றி அந்த தென்னை மரத்துக்கிட்ட பூக்குது பாருங்கள். காலையில் இது முகத்தில் முழிக்கும் போது அவ்வளோ அழகாக இருக்குது, அப்படியே ஃபுல்லாக பாவக்கொடி. இங்கே கூட பாவக்காய் எல்லாம் கொடி இஷ்டத்துக்கு விழுந்துருக்கு பாருங்க, பாவக்காய் இதை அறுத்துடலாம், கொஞ்சம் கலர் மாறுது. இப்போ தேடினா இந்த மாதிரிலாம் கடிக்கும் போல இருக்கு கொடி எடுத்தா. அதான் இவன் மெயின்டெனன்ஸ் இவன்கிட்ட தான் விட்டுருக்கேன், அதுக்கு தான் சிவா உப்பு செடிக்கு எல்லாம் பார்த்துக்க தான் பார்த்துக்க சொல்லி வச்சுருக்குறோம். இப்போ வர வர அவன் எனக்கு கை வந்துதுன்னா அவன் ஒர்க் பண்ண மாட்டேங்கிறான். இங்கெல்லாம் சிவா தானே நீட்டாக வச்சுக்கணும் இல்லை. இந்த மாதிரி அந்த ரோட்ல விற்கிது சின்ன சின்ன அதுவா, நல்ல பூ நிறைய தள்ளிருக்கு மாதிரம். ஹே ஒரே ஒரு கொத்து தான் கொடுத்துச்சு இந்த நம்ம பழம் அன்னைக்கு, அதுக்கப்புறம் அது கூட பச்சையாக இருக்கிற காய கூட அறுத்துட்டோம், அதுக்கப்புறம் ஒரு காய் வரல. ராம்சித்தா பூ வருது பூ வருது, ஆனால் நம்ம சாவி இந்த மாடியை இப்படி கத்துது, பூ தள்ளி இருக்கு. ராம்சித்தா அழகாக இருக்கு பாரு, கோவக்காய் பூ அழகாக இருக்குது. ஆனால் இந்த மாதுளை செடியை வளர விடாமல் மூடிக்கிச்சு, இவ்வளோ காய் காய்க்குது, சூரிய வெளிச்சப்பட்டால் தானே காய் பிஞ்சி எல்லாம் தள்ளிருக்கு. நான் தான் இவரை கோவக்காய் கொடி பொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கேன், நமக்கு காய் வரும்ல அப்படின்னு. இதை பார்த்தா எல்லா மாதுளங்காயும் மூடி வச்சுடுது. அங்கே அந்த கணிலாம் நோண்டலாம், முருக மரம் நட, இது வந்துட்டேன் முருக மரம் நடணும், இங்கே நட்டுடலாம். எப்படி இந்த கணிக்கு நட்டுடுவோம் முருங்க மரத்தை, சரியா? இங்கே வெறும் தோட்டம் தானே, அந்த ஓரத்தில் வச்சிடலாம். அதோ இந்த மாமரத்துக்கு பக்கத்தில் வச்சிடலாம் முருங்க மரத்தை. நீ பார்த்தீங்களா ப்ளூ கலர் இவ்வளோ அழகாக இருக்குது, இந்த கலரில் சாரி போட்டால் அழகாக இருக்கும் இந்த பூ. இன்னும் அந்த காலையில் அந்த இடத்துல பாருங்கள் நிறைய இருக்கும். எப்படிலாம் சொல்லுவா, ப்ளூபெரி பூத்துருக்கு மம்மி, அழகாக இருக்கும், இது ஃபுல்லாக மூடிட்டு இருக்கும் அவ்வளோ பூ பாருங்கள். உள்ளெல்லாம் குட்டி குட்டி விட்டுகிட்டே இருக்கும், இங்கேயும் பாவக்கொடி இருக்குது, அது அந்த விதைகள்லாம் ஸ்ப்ரெட் ஆனது.
ஜாக்கிரதாடா, காஞ்சில் அங்கே யாருக்கோ கொரோனா வந்துருத்தான்டா. ஏண்டா முருங்கைக்கல் நோண்டிட்டு வாடானா, கிளைய பாதி உடைச்சிட்டு இருந்து ரெண்டு பேரோட வந்து நிற்கிறான். ஓகே வந்துடும்டா சிவாவை, போதும் வைக்கலாமா? இல்லை பத்தாது, சிவா கை வச்சிருக்கான்ல அது வரைக்கும் உள்ள இறங்கணும். பச்சை துளசி, பச்சை துளசி. மெட்ராஸ்ல என் வீட்டு வாசல்ல அவ்வளோ நல்லா இருக்கும். அம்மா இருக்குடா, இந்தாடா பாக்கெட்ல வச்சுக்கடா. பச்சை ஒரேடியா முருங்கை மரத்துக்கு ஒரு குழியை வெட்டிட்டீங்க சொல்லிட்டாருப்பா தோட்டக்காரு. கொஞ்ச நேரம் இருக்கணுமாண்டா. முருங்கை மரம் நட்டு வைக்கப்பட்டது. இந்த ஒரு முருங்கை கண் நடுறதுக்கு மூணு பேர். மண்வெட்டியில தள்ளுமா? தள்ளாது, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சா? சிவா ஒரு பக்கெட் தண்ணி ஊத்து, இதுல ஊத்து. ஆட்டாளிக்கு ஒரு கூட்டாளி என்னமோ ஒரு பழமொழி, சரியா தெரியல, இரு நான் யோசிச்சு எடுக்கிறேன். அந்த மாதிரி இவனுக்கும் சொன்ன, இவன் ஒரு ஆளுக்கு ஆர்டர் போட்டு போறான் பாருங்க.